السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وذريته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بفضل بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு நம்ம தொழுகையின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் இரண்டாவது கடமை தொழுகை. தொழுகை இஸ்லாத்தின் தூண். ஒரு சஹாபி கூறினார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அனைத்தையும் விட அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான செயல் என்று ரசூலுல்லாஹ் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் தொழுகை என்று கூறினார்கள். வஸ்ஸலாத்து ஹைருல் மௌலு, அல்லாஹ் விதித்த கடமைகளில் மிகச்சிறந்த தொழுகைதான். தொழுகை அல்லாஹ்வின் மிக பெரிய ரஹ்மத் ஆகும். ஒருவர் தொழுகைக்காக நின்றுவிட்டால் அல்லாஹ்வின் ரஹ்மத் அவர்கள் மீது பொழிகிறது. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு தடவை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ்மான் அவர்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன் மகன் இறந்து விட்டதாக செய்தி கிடைத்ததும் உடனே ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி இரண்டு ரகாய் நஃபில் தொழுது விட்டு இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். மேலும் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்வினம் அல்லாஹ்வின் உதவி தேடுங்கள் என்று கூறினார்கள். மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத்து, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஒரு மனிதர் தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தூங்கினார். ஆனால் காலையில் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இருந்தாலும் அவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுத நன்மை அல்லாஹு தஆலா தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் குழந்தை 7 வயதில் சொல்லுக சொல்லி கூறுங்கள். 10 வயதிலும் அவர்கள் தொழுகாமல் விட்டால் அவர்களை அடித்து தொழுக வையுங்கள் என்று கூறினார்கள். அஃப்லலுல் அமாலி இந்தல்லாஹி ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது தான் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ், இந்த புனிதமான ரமதானில் நம்ம அனைவரும் நோம்பு 5 நேர தொழுகையை கலா செய்யாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தருவானாக. அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹு.